இலங்கை காங்கேசன் துறை இடையே வரும் 19ஆம் தேதி முதலாக கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், இந்த கப்பல் போக்குவரத்து தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டு இப்போ மீண்டும் தொடங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக, ஏற்கனவே நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு பிரதமர் நரேந்திர மோடியால் கப்பல் போக்குவரத்து சேவையானது தொடங்கப்பட்டது. பெரியாபாணி என்ற கப்பல் இயக்கப்பட்ட நிலையில் தற்போது வேறு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு தற்போது சிவகங்கை என்ற வேறு ஒரு கப்பலானது இயங்கும் என கடந்த 13ஆம் தேதியிலிருந்து இந்த சேவை தொடங்கும் என அறிவிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து மீண்டும் அந்த தேதியானது 17ஆம் தேதிக்கு, அதாவது நாளைய தினம், நாகையிலிருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கப்படும் என்பன அந்த தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் அறிவித்தார்கள். இந்த நிலையில் சில சட்ட ரீதியான அனுமதிகள் கிடைக்காத காரணத்தினால் மீண்டும் அந்த தேதியானது தள்ளி போயிருக்கிறது. வருகின்ற 19ஆம் தேதி இந்த கப்பல் போக்குவரத்து சேவை தொடங்கும் எனவும் இதற்காக வருத்தம் தெரிவிப்பதாகவும் அந்த தனியார் நிறுவனத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் 2 முறை பேரு அந்த தேதியானது தள்ளி போனதால் பயணிகள் இலங்கைக்கு சுற்றுலாவுக்காகவும் தொழில் ரீதியாகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும் மிகுந்த ஆர்வத்துடன் செல்வதற்காக அவர்களுடைய டிக்கெட்டை பணம் கொடுத்து முன்பதிவு செய்திருந்தார்கள். இதனால் அந்த டிக்கெட் முன்பதிவு செய்திருக்கக்கூடிய பயணிகள் மிகுந்த ஏமாற்றத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். சிவகங்கை கப்பலானது அந்தமான் தீவில் அந்த தீவுகளுக்குள் ஓடப்பட்ட ஒரு கப்பல் என்றும், தற்போது அந்த கப்பல் சென்னை துறைமுகத்திற்கு வந்து 10 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை அந்த கப்பலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சர்வதேச அந்த அனுமதியானது, பதிவு எண்ணானது இதுவரை கிடைக்கவில்லை. குறிப்பாக கப்பல் போக்குவரத்து சேவையானது தொடங்கப்படும் என்றால் இந்திய எல்லைக்குள் ஓடிய ஒரு கப்பலுக்கு சர்வதேச அளவுக்கு ஓடும் அளவிற்கு இன்டர்நேஷனல் பர்மிட்டானது இவர்கள் எடுக்க வேண்டும். அதனால் அந்த இன்டர்நேஷனல் பர்மிட்டானது இதுவரை கிடைக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கப்பல் போக்குவரத்து சேவையானது தொடங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தனியார் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக அந்த பதிவு எண் பெறுவதற்கு சட்ட ரீதியான வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் இதுவரை அந்த சர்வதேச அளவில் அந்த கப்பல் இயக்குவதற்குண்டான அனுமதியானது கிடைக்கவில்லை என்றே நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகத்திலேயே அந்த சிவகங்கை கப்பலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் தேதி கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்படும் என விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.